யூடியூப்லயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்? ஜென்ரலாகவே ஆன்லைனில் லைவ் ஸ்ட்ரீம் போடணும் ஆர் எல்ஸ் கேமிங்கை லைவ் ஸ்ட்ரீம் போடணும் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோலேருந்தே நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் யூடியூப்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிசி கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல அப்படின்னா அதில் இருக்க பேக்ரவுண்ட் ஆடியோஸ் இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஆடியோஸ் இது எல்லாமே பேக்ரவுண்டில் ரொம்ப ஒரு நாய்ஸியாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் ஆர் எல்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாத்துக்குமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு சூட்டபுளான அப்ளிகேஷன் தான் ஓபிஎஸ் ஸ்டுடியோ. கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்ன்றதுனால ஆண்ட்ராய்டுக்குமே அவைலபிளாக இருக்கு. ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், மேக், ஐஓஎஸ் இது நாலுத்துக்குமே, ஐ மீன் நாலு ஓஎஸ்க்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கேம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வீடியோக்களை பார்த்துலாம். அண்ட் வீடியோ, ஸோ ஓபிஎஸ் ஸ்டுடியோ இனிஷியலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டாப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல், எடிட், வியூ, ப்ரொஃபைல், ஸ்கின் டிடெக்ஷன், டூல்ஸ், ஹெல்ப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் அண்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா, ஸ்டுடியோ மோட் செட்டிங், எக்ஸிட், அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஸ்கீன் டிரான்சிஷன், ஸ்வைப். ஸ்கீன் டிரான்சிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிரான்சிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப், ஃபேட், கட் அண்ட் ஆட் ஸ்வைப், ஸ்ட்ரிங்கர், ஃபேட் டு கலர், லூமா வைப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்சிஷன்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் அந்த டிரான்சிஷன்ஸை பிளே ஆகணும் உங்களோட வீடியோ முத கொண்டு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இல்லை நடுவில் எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், இல்லை எதனா இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக நீங்கள் உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே பாட்டமில் ப்ளஸ் மைனஸ் செட்டிங்ஸ், அப்பர் டவுன், டவுன் ஆரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆடியோ மட்டும் கேப்சர் பண்ணணும், இல்லை ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும்னா கூட இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ இன்புட் கேப்சர், ஆடியோ அவுட்புட் கேப்சர், உங்களோட சிஸ்டம்லேருந்து எந்தெந்த ஆடியோ அவுட்புட்டாக வருதோ அதை மட்டும் கேப்சர் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரௌசரில் இருக்க, இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு க்ரோம் யூஸ் பண்ணுறேன், அந்த ப்ரௌசரில் இருக்க விண்டோ மட்டும் நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் சோர்ஸ், எந்த கலர் சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கலர் சோர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்எல்ஸ் உங்களோட என்டையர் டிஸ்பிளேல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கேப்சர், கேம் கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இமேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனுமே இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மீடியா சோர்ஸ் அப்படின்னு பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்னா யூடியூப்ல லைவ் போடலாம், விமியோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி எந்த மீடியா சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெக்ஸ்ட் அப்படின்னு, நீங்கள் இன்கேஸ் உங்களோட வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஸ்டார்டிங்கில் டெக்ஸ்ட் எதனா ஆட் பண்ணணும், இல்லை உங்களோட சேனல் நேம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கேமராவோட சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஒரு நியூஸை லைவாக ஃபீட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான டிரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பாட்டமில் நீங்கள் எந்த எவ்வளோ மினிட்ஸ் லைவ் போட்டிருக்கீங்க, எந்த எவ்வளோ மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அண்ட் சிபியு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எஃபிஎஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்ற அப்ளிகேஷனை உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆர் எல்ஸ் உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதோட அஃபீஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸாக நம்மளோட சேனலில் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மேக் ஷர் தட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் குட் பை ஃப்ரம் டிகே.